Hi friends, welcome back to our channel rakshustips. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்பவே உபயோகமான ஒரு டாபிக் தான். என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த மொபைல் பயன்பாடு அப்படிங்கிறது இப்ப இருக்க காலகட்டத்தில் ரொம்பவே வந்து அத்தியாவசியமான ஒரு விஷயமா ஆயிடுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா, மொபைல் இல்லாத வீடே கிடையாது, மொபைல் இல்லாத ஆளுங்களே கிடையாது. ஈவன் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட அவங்க ஓனாக வந்து ஒரு மொபைல் கையில் வச்சுக்கிற காலமாக இருக்குது. அதே மாதிரி சும்மா இருக்கும்போது போர் அடிக்கிறப்போ, பொழுது போகலை, எனக்கு வந்து டைமே பாஸ் ஆக மாட்டேங்குதுங்கிற டைமில் மொபைல் தான் இப்போ எல்லாருக்குமே கை கொடுக்குது. முன்னாடிலாம் அந்த மாதிரி கிடையாது. பொழுது போகலைன்னா பக்கத்தில் இருக்கவங்க கிட்டே போய் பேசுவாங்க, வெளியில் போய் குழந்தைங்க எல்லாம் விளையாடுவாங்க. அதுவும் இல்லாமல் ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா டிவியாவது பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ யாருமே டிவியை கூட பார்க்குறது கிடையாது, முழுக்க முழுக்க அந்த மொபைலை கையில் வச்சுட்டு தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அப்படி இருக்கிறப்போ மொபைல் இல்லாமல் நம்ம இல்லை அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு நம்ம போயிட்டு இருக்கும்போது, எப்போவுமே கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த மொபைல் யூசேஜ் அப்படிங்கிறது ஒரு பாதுகாப்பான விஷயமா, இதனால் வயிற்றில் இருக்கும் அதாவது கருவில் இருக்கும் குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படிங்கிறது ரொம்ப நிறைய பேருக்கு வந்து இந்த ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன் அப்படின்னா, இப்போ எல்லாருமே அளவுக்கு அதிகமாக மொபைல் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். காலையில் எழுந்த உடனே மொபைல் தான் எடுத்து பார்க்குறோம், எப்போ பார்த்தாலும் ஃபோன். அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கே மனசுக்குள்ளே என்ன ஒரு பயம் வருது அப்படின்னா, நம்ம இப்படி மொபைல் யூஸ் பண்ணுறோமே, இது நம்ம குழந்தையை பாதிக்குமா, இதனால ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தாலும் அதை நம்மளால் அவாய்ட் பண்ண முடியல. அதுதான் உண்மை. ஸோ இன்றைக்கி நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். இந்த மொபைல் யூசேஜ் அப்படிங்கிறது குழந்தையை பாதிக்குமா, குழந்தையோட மூளை வளர்ச்சியிலேருந்து உடல் ஆரோக்கியத்திலேருந்து எல்லாத்தையுமே வந்து பாதிக்குமா அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ டீட்டெயிலாக நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கும் இந்த டவுட் இருந்தது அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, கர்ப்பிணிகள் வந்து அதிகமாக மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு ஏன் யோசிக்கிறாங்க அப்படின்னா, அந்த மொபைல்லேருந்து வரக்கூடிய அந்த கதிர்வீச்சு அதாவது ரேடியேஷன்ஸ், அதை நினச்சி தான் நம்ம பயப்படுறோம். அந்த ரேடியேஷன்ஸ் வந்து அதிகமாக நமக்கு பட்டுச்சு அப்படின்னா நம்ம குழந்தையோட ஆரோக்கியம் கெட்டு போயிடும், கருவில் இருக்கும் குழந்தைக்கு பிரச்சனை வந்துடும், மூளை வளர்ச்சி இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறதுனால தான் நம்ம பயப்படுறோம். ஆனால் உண்மையான ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த மாதிரி மொபைல் ஃபோன்ஸ்லேருந்து வர கதிர்வீச்சாக இருக்கட்டும், இல்லை ஒரு மைக்ரோவேவ் அவன்லேருந்து வர கதிர்வீச்சாக இருக்கட்டும், ஒரு லேப்டாப் கம்ப்யூட்டர்லேருந்து வர கதிர்வீச்சாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் அயனைசிங் ரேடியேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தமிழில் எனக்கு சொல்ல தெரியல, நான் அயனைசிங் கதிர்வீச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த கதிர்வீச்சு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 ஒரு மைல்டான கதிர்வீச்சு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து ஒரு மனிதன பாதிக்கக்கூடிய அளவுக்கு மோசமான கதிர்வீச்சு கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, நார்மலாக வந்து ஒரு எக்ஸ்ரே மிஷின் முன்னாடி போய் நிற்கவே கூடாது, ஒரு சிடி ஸ்கேன் மிஷின் முன்னாடி போய் நிற்கக்கூடாது, அன்வான்டாக வந்து சிடி ஸ்கேன் எடுக்கக்கூடாது, அன்வான்டாக எக்ஸ்ரே எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அந்த கதிர்வீச்சு வந்து ரொம்பவே பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விதமான கதிர்வீச்சு. இதனால் ஈவன் வந்து அந்த எக்ஸ்ரேவை எடுக்கிற அந்த டெக்னீஷியன்ஸே வந்து அதுக்கு தேவையான அந்த காஸ்டியூம்ஸ் எல்லாம் போட்டு தான் அந்த ரூம்குள்ளேயே போவாங்க வருவாங்க, அவ்வளோ சேஃபாக இருக்கணும். ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த கதிர்வீச்செல்லாம் நம்ம கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ரொம்ப 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 சாதாரணமானது. ஸோ இது வந்து ஒரு கருவில் இருக்கும் குழந்தையை பாதிக்காது அப்படின்னு தான் ரிசர்ச் எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் என்ன மாதிரி பிரச்சனைகள் வரலாம் அப்படின்றது இன்னும் வீடியோ முடியல, ஸோ அவசரப்பட்டு ஸ்டாப் பண்ணிடாதீங்க. என்ன மாதிரி பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக மொபைல் பயன்படுத்துகிற கர்ப்பிணி பெண்களுக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கு வந்து ADHD அப்படின்னு சொல்லக்கூடிய ஹைப்பர் ஆக்டிவிட்டி அந்த பிரச்சனைகள் வந்து இருக்குது. அதாவது நிறைய பிஹேவியர் ப்ராப்ளம்ஸ் உள்ள குழந்தைகள் வந்து பிறக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எதனால் ஏன் அந்த மாதிரி ஹைப்பர் ஆக்டிவ் சில்ட்ரன்னா என்னென்னா, ஒன்றுமே இல்லை, குழந்தைங்க வந்து ஒரே மைண்ட் செட்லேயே இருக்க மாட்டாங்க, துரு துரு துருன்னு இருப்பாங்க. பிறந்ததுலேருந்து ஒரு வயசு எட்டுற வரைக்குமே அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கும். இதனால் அவங்களால சரியாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, சரியாக படிக்க முடியாது. ஸோ இந்த இப்போ பசங்க 2 படத்தில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் வந்து சூர்யா சார் வந்து இந்த மாதிரி சைல்டு டாக்டராக இருப்பார், சைக்கியாட்ரிக் டாக்டராக இருப்பார். அதில் வர்ற குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹைப்பர் ஆக்டிவிட்டி குழந்தைங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் வந்து கான்சன்ட்ரேஷனே இல்லாமல், அதாவது அந்த ஒருமித்த அந்த இதுவே இல்லாமல் பிரெயின் ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப இதாக இருக்கும், அந்த மாதிரி குழந்தைங்க பிறப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதனால் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் வந்து மொபைல் ஃபோன் அதிகமாக கர்ப்ப காலத்தில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, அதாவது அளவுக்கு அதிகமாக நைட்டு தூக்கத்தெல்லாம் விட்டுட்டு லேட் நைட்டாக தூங்குறது, மொபைல் பார்த்துக்கிட்டே இருக்கிறது, அதே மாதிரி காலையில் தூங்கி நல்லா ரெஸ்ட் எடுத்து எழுந்த உடனே மொபைல் பார்க்குறது, இந்த மாதிரியெல்லாம் ரொம்ப அதிகமாக மொபைல் யூஸ் பண்ணுறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு வந்து தூக்கமின்மை பிரச்சனை, ரொம்ப அதீத டயர்ட்னஸ், ரொம்ப டயர்ட்னஸ் ஆகிறது, அதே மாதிரி ஞாபக மறதி, உடலில் வந்து தேவையில்லாத பிரச்சனைகள், இது எல்லாமே ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் உங்கள் வயிற்றில் இருக்கும் கருவுக்கும் இந்த மாதிரி ஹைப்பர் ஆக்டிவிட்டி பிரச்சனை, மூளை வளர்ச்சி பிரச்சனை, இதெல்லாமே வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே தவிர அந்த ரேடியேஷன்ஸ்னால் கிடையாது. இது வந்து உங்களுக்கு தேவையில்லாத ஞாபக மறதி பிரச்சனை ஏற்படுத்தும், தூக்கமின்மை ஏற்படுத்தும். நீங்கள் 8 மணி நேரம் தூங்கி எழுந்திரிச்சு நல்லா மைண்டு உடம்பு இருக்கும்போது, நீங்கள் காலையில் கண் விழித்த உடனே ஒரு 1/2 hour வந்து நீங்கள் பெட்லேயே படுத்துக்கிட்டு மொபைல் பார்க்குறீங்க அப்படின்னாலோ, இல்லை ஒரு 1 hour வரைக்கும் படுத்து மொபைல் பார்த்துட்டு தான் எழுந்து வரீங்க அப்படின்னாலும், நீங்கள் நினச்சி வச்சுக்கோங்க அந்த 8 மணி நேரம் நீங்கள் எடுத்த ரெஸ்ட்டு உங்களோட மைண்டு வந்து காமாக இருக்கிறது, அந்த ஹார்மோன்ஸ் சுரந்தது, உங்களோட பாடி ஹெல்த் கண்டிஷன் எல்லாமே வேஸ்ட்டு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ எப்போவுமே அதனால் எழுந்த உடனே மொபைல் பார்க்குறதையாவது அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆக்டிவாக இருந்துட்டு உங்களோட வேலைகள் எல்லாம் முடித்த பிறகு நீங்கள் வந்து மொபைல் எடுத்து அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கூட பெரிய பாதிப்புகள் இருக்காது. ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் நீங்கள் ரெஸ்ட் எடுத்தாலும் அட் த செகண்ட் வந்து நீங்கள் ஃபோன் எடுத்து பார்க்கும்போது அந்த பலனை ஃபுல்லாக நீங்கள் எழுந்துடுறீங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து இதெல்லாமே அவாய்ட் பண்ணிக்கோங்க, மொபைல் பயன்படுத்துகிறத நீங்கள் குறைச்சிக்கோங்க, அவ்வளோதானே தவிர மற்றபடி வேறு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு கர்ப்பிணிகள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே இந்த விஷயங்கள் புரியும். அண்ட் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. பாய், தேங்க்யூ.